ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வளர்ப்பிறை சஷ்டி என்றைக்கு வருது அண்டு சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ரெமிடி எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக கூடவே பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு மாதமும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி தினத்தை சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறதுக்கு காரணம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க அவங்களுக்கு நிறையா விதத்தில் பலன் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சஷ்டி விரதம் ரொம்ப வருஷம் குழந்தை தள்ளி போகிறவங்க அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்க அதாவது ட்ரீட்மெண்ட் கூட பலனளிக்க கூ முடியலன்னு அப்படின்றவங்க இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து நம்பிக்கையாக முழு மனசோட முழு பக்தியோட முழு நம்பிக்கையோட இந்த சஷ்டி விரதம் ஃபுல்லாக நம்பி இருங்க கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் ஒரு மாதமாகலாம் ரெண்டு மாதமாகலாம் மூணு மாதமாகலாம் நாலு மாதம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக சஷ்டி விரதத்துக்கு ஒரு அவர் தொடர்ந்து இருங்க ஏதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடியலை அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த சஷ்டி தினத்தில் இருக்க முடியலைன்னா அதை ஒரு பிரச்சனையாகவோ அதை ஒரு குறையாவோ நினைக்காம அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டினியூவா சஷ்டி விரதம் இருங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதில் வந்து சந்தேகம்ன்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது நம்ம இருக்கிறோமே நடக்கலையே இப்படியே நடக்காமல் போயிடுமா அப்படின்ற டவுட் இல்லாமல் நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக நடக்கும் நடக்க தான் போகுது அதுக்கு நான் இப்போவே இருக்கிறேன் அப்படின்ற மன மன இதோடு நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும் ஸோ ஜனவரி எப்போ வருது சஷ்டி விரதம்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்பிறை சஷ்டி ஜனவரி பதினாறாம் தேதி வருது ஜனவரி சிக்ஸ்டீன் இந்த சஷ்டி விரதம் நாள் வந்து நடக்குது ஸோ மொதல் மொதல் சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஜனவரி பதினாறாம் தேதி சஷ்டி விரதம் இருங்க ஏற்கனவே இருக்கிறவங்களும் ஜனவரி சிக்ஸ்டீன் அன்றைக்கி இருக்கலாம் எனக்கு ஒருவேளை அன்றைக்கி எனக்கு பீரியட்ஸாக இருக்குது நான் சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பூஜை விளக்கு பொருதி சாமி கும்பிட்டு அந்த மாதிரி இல்லாமல் மனசுல வேண்டிட்டு நீங்கள் வரதம் இருக்கலாம் ஸோ கிட்ட போய் விளக்கு பொருதி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம அன்னைக்கு டேல உங்களால முடியுன்ற பட்சத்துக்கு பீரியட்ஸப்போ பார்த்தீங்கன்னா பசிக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அன்னைக்கு வந்து இல்லாமல் இருந்துக்கலாம் பட் எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஒரு மாதமும் இப்படி ஆயிடுது நான் ரொம்ப மனசு எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு என்னால் முடியும் அப்படின்றவங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் தண்ணி மட்டும் நிறையா குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் ஆனால் பூஜை பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா இது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் அதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து சஷ்டி வரதமும் இருக்கலாமா குழந்தை உருவாய்ந்த இதனால் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு பட்டினி இல்லாமல் ஏதாவது ஒரு வேலைக்கான உணவு எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லைனா பால் பழ விரதம் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஓவலேஷனுக்கு அப்புறமா ஸோ பால் பழ விரதம்னா காலையில் ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழம் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ஒரு பனானா அந்த மாதிரி சாரி ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பால் ஒரு பழம் ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானம் ஈவினிங் ஆறு மணிக்கு விளக்கு முடிச்சு விளக்கு பொருதி நீங்கள் பூஜை முடிச்சுட்டு விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய திட உணவு நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ ஓவிலேஷன் அன்றைக்கி சஷ்டி விரதம் எனக்கு நடக்குது ஸோ பதினாறாம் தேதி எனக்கு ஓவிலேஷன் நான் பகலில் ஃபுல்லாக சஷ்டி விரதம் இருந்துட்டு நைட்டு கணவரோட சேர்ந்து இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் நீங்கள் எப்போ ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு விளக்கு விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து சாமிக்கு பிரசாதம் வச்சு நல்லா விரதம் முடிச்சிட்டிங்களோ அதோட சஷ்டி விரதம் முடிஞ்சிருச்சு ஸோ நைட்டில் நீங்கள் சேர்ந்து இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி நாள் தள்ளி போகிறவங்க சஷ்டிவிரதம் இருக்கலாமா எனக்கு வந்து நாலு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போயிருக்கு நான் கிட்டில் செக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சஷ்டி விரதம் இருக்கலாமான்னா அவங்களும் நான் ஓவலேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரியே பால் பலவிரதம் ஒரு வேலைக்கான உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வரதம் இருக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது ஸோ இதுதான் பேசிக்காக வரக்கூடிய டவுட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க ரெமிடி எடுக்கிறவங்களாம் பால் பல விரதம் வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ முழு நான் வந்து காலையிலேருந்து எந்த ஒரு திட உணவும் இல்லாமல் நான் இருக்க நினைக்கிறேன் நான் எந்த ஒரு திட உணவும் சாப்பிடாமல் சஷ்டி விரதம் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் ரெமிடி எடுக்கலாமா ட்ரீட்மெண்ட் டேப்லெட் போடலாமான்னா கூடாது டேப்லெட் போடும்போது ரெமிடி எடுக்கும்போது ஏதாவது ஒரு திட உணவு சாப்பிட்ணும் இல்லைன்னா பால் பழம் அந்த மாதிரி எடுக்கணும் ஸோ நீங்கள் முழு பட்டினியாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரையவோ இல்லைனா வந்து நீங்கள் ரெமடியவோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த தைராய்டு டேப்லெட்டு முக்கியமான டேப்லெட்லாம் போடுறவங்க பால் பழம் விரத விழுந்துட்டு எடுங்க என்னால் ஃபுல்லாக பட்டினி கடந்து இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எஃபர்ட்டை வந்து கொடுக்குறீங்க அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நிறைய டைப்பில் சஷ்டி விரதம் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு விரதம் இருக்கிறது காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் காலையிலன்றது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி உங்கள் விருப்பம்தான் முந்திர நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பண்ணிடுங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பொருதிட்டு சாமிக்கு ஒரு வாழைப்பழமோ பாலோ உங்களால் முடிஞ்சதை வச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு டே ஃபுல்லாக அளவு மனசில் நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கணும் ஒரு பக்தியோட நீங்கள் மனசில் வேண்டிகிட்டே இருக்கணும் அந்த ஷஷ்டி விரதம் டேட் ஃபுல்லாமே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அதே மாதிரி சம் அஞ்சரை ஆறு மணி அந்த டைமில் பொழுது அடைஞ்சு சொல்லுவோம்ல அந்த டைமில் சாமிக்கு அகைன் மாலை போட்டு நீங்கள் வந்து விளக்கு பொருதி ஏதோ ஒரு பிரசாதம் செஞ்சது வைக்கிறது நல்லது ஏதோ ஒரு ஒரு சுண்டலோ ஒரு பொங்கலோ ஒரு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு வடை பாயாசம் சாம்பார் சோறி எதுனாலும் நீங்கள் வீட்டில் நீங்கள் வந்து படையல் போடுறதுக்குன்னு நீங்கள் சமைப்பீங்கள்ல அதாவது நீங்கள் விரதம் விடுறதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் வைக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து எச்சுப்படாமல் சமைச்சு டேஸ்ட் பார்க்காமல் சமைச்சு நீங்கள் சாமிக்கு வச்சு படைச்சிக்கலாம் ஏதாவது ஒரு வினவு வெத்தலை பார்க்க கூட நீங்கள் வைக்கலாம் சாமிக்கு வச்சு நீங்கள் வந்து நீ என்ன விஷயம் சொல்லி நீங்கள் சஷ்டி வரதம் இருந்தீங்களோ அந்த விஷயத்த நினச்சி உருங்கி வேண்டி சந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அப்படி இல்லைனா முருகர் பாடல் ஏதாவது பாடிட்டு இல்லை எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு அது அப்படின்றவங்க சும்மா உக்காந்து மனசுருகி நீங்கள் நல்லா சாமி கிட்ட வேண்டி அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கணும் நீங்கள் என்ன நினச்சி சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முடிஞ்சால் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் ஹஸ்பண்ட்னால் இருக்க முடியாதுன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மட்டும் இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி